நான் இப்போது தயாரிக்க போது பாசிப்பருப்பு பாயசம். பாசிப்பருப்பு பாயசம் தயார் செய்வதற்கு தேவையான பொருட்கள் பாசிப்பருப்பு 1/4 கிலோ, கோட்டையம் சர்க்கரை 1/4 கிலோ, 25 கிலோ கிராம் ஜவ்வரிசி, 25 கிராம் கிஸ்மிஸ் பழமும் அண்டி எல்லாம் சேர்ந்து, 5 ஏலக்காய், 1/2 தேங்காய் திருவி பால் எடுத்து வைத்திருக்கிறேன். இதை செய்வது எப்படி என்பதை கூறப்போகிறேன். ஒரு அடுப்பில் தீயை பற்ற வைத்து அதில் ஒரு சர்வத்தில் சிறிது தண்ணீரை வைத்து அதனுடன் நான் இந்த ஜவ்வரிசியை போடப்போகிறேன். ஜவ்வரிசி வெந்து வரும்போது ஜவ்வரிசி வந்து விட்டது அதனுடன் நான் சிறுபயறு பருப்பை நான் குக்கரில் வைத்து வேக வைத்து வைத்திருக்கிறேன். அதை நான் இந்த ஜவ்வரிசி வேக வைத்ததுடன் ஊற்ற போகிறேன். சிறுபயறு பருப்பை நான் வேக வைத்து வைத்திருக்கிறேன். அதை அந்த ஜவ்வரிசியுடன் ஊற்ற போகிறேன். ஜவ்வரிசியும் சிறுபயறும் பருப்பும் கலந்திருக்கிறது. இப்படி எடுத்து பார்த்தால் ஜவ்வரிசி கண்ணாடி போல வெந்து வெந்தவுடன் வேறொரு அடுப்பில் தீயை பற்ற வைத்து ஒரு வாணலி வைத்து அதனுடன் சிறிது நெய்யை போட வேண்டும். நெய் உருகி வரவும் நாம் எடுத்து வைத்திருக்கிற கிஸ்மிஸ் பழம் அண்டி இவற்றை போட வேண்டும். நல்லா வெந்தவுடன் ஸ்டவ்வை அணைத்து வைத்துக் கொள்ள வேண்டும். இது ஜவ்வரிசி அழகாக வந்துட்டு இதனுடன் நான் எடுத்து வைத்திருக்கிற தேங்காய் பாலை நாம் அரை தேங்காய் எடுத்து வைத்திருக்க பாலை அதனுடன் விட வேண்டும். ஜவ்வரிசி அழகாக வந்துவிட்டது. நாம் இனி அதனுடன் நாம் எடுத்து வைத்திருக்கிற சர்க்கரையை இடித்து வைத்திருக்கிறேன். அதை போட வேண்டும். சர்க்கரையை அதனுடன் போட்டு கலக்க வேண்டும். கலக்கும் விட்டு நான் வறுத்து வைத்திருக்கிற அண்டி கிஸ்மிஸ் பழம் நெய் இதையும் பாயசத்துடன் சேர்க்க வேண்டும்.
அதோடு பொடித்து வைத்திருக்கிற ஏலக்காய் ஏலக்காய் பொடித்து வைத்திருக்கணும் அதையும் அதனுடன் போட வேணும். போட்டு சிறிது நெய் தேவைப்பட்டால் கொஞ்சம் நெய் இலக்காயும் போட்டு இனிப்பு சுவை கரெக்டாக இருக்கிறதா என்று பார்த்து விட்டு நான் அடுப்பை அணைத்து கொள்ளலாம். சுவையான ருசியான பாசி பருப்பு பாயசம் தயார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.